தொழில்நுட்பங்கள் மீது ஆர்வம் கொண்டு நீங்கள் பயணிக்கும் போது விரக்தி ஏற்படலாம், பொறுமை இழக்கவும் நேரிடலாம். ஆனால் பொறுமையை இழக்காதீர்கள், அதுதான் அடுத்த புரட்சியை உருவாக்கும். கடந்த தலைமுறை கனவு கூட காணாத விஷயங்களை நீங்கள் உருவாக்கவும் உதவும். உலகுக்கு தேவையான மாற்றங்கள் உங்கள் மூலமாக நிகழும். இது கூகுள் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர் பிச்சை சொன்ன வார்த்தைகள். தமிழ்நாட்டின் மதுரை மாநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சுந்தர் பிச்சை உலகின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான கூகுளின் தலைவராக 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த ரகுநாத பிச்சை லட்சுமி தம்பதிக்கு 1972 ஜூன் 10 பிறந்தவர் இந்த பிச்சை சுந்தர்ராஜன். இவருக்கு சொந்த ஊர் மதுரை என்றாலும் வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான். இவரது தந்தை ரகுநாத பிச்சை இங்கிலாந்து நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக்கலில் பணிபுரிந்தார். மேலும் மின்சார சாதனங்களை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றையும் அவர் நடத்தி வந்தார். தாயார் லட்சுமி ஒரு சுருக்கெழுத்தர், அதாவது ஸ்டெனோகிராஃபர். தந்தையின் பணி காரணமாக சென்னை அசோக் நகரில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயர்ந்தார் சுந்தர் பிச்சை. தன் தொடக்க கல்வியை ஜவஹர் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியிலும், அதைத் தொடர்ந்து மேல்நிலை கல்வியை ஐஐடியின் வனவாணி பள்ளியிலும் முடித்தார். இளம் வயதிலிருந்தே தொழில்நுட்பத்தின் மீதும் கணிதத்தின் மீதும் ஆர்வம் கொண்டவராக இருந்த சுந்தர் பிச்சை 12 பிறகு கரக்பூர் ஐஐடியில் சேர்ந்து உலோகவியல் துறையில் பொறியியல் பட்டம் பெற்றார். குழந்தை பருவத்திலேயே படிப்பில் சுந்தர் பிச்சைக்கு ஆர்வம் அதிகம் இருப்பதை உணர்ந்த தந்தை ரகுநாத பிச்சை மின்சார சாதனங்களை தயாரிப்பது குறித்தும் அவற்றின் தொழில்நுட்பங்கள் குறித்தும் அவருக்கு பயிற்சி அளிக்க தொடங்கினார். தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மற்ற வீடுகளில் தொலைக்காட்சி இருக்கும். சென்னை மாநகரத்தில் சுந்தர் பிச்சையின் வீட்டில் தொலைக்காட்சி கிடையாது, ஆனால் டெலிபோன் இணைப்பை எடுத்திருந்தார்கள். இளம் வயதிலேயே டெலிபோன் எண்ணை நினைவில் வைத்துக் கொள்ளும் ஆற்றல் இருந்ததை கண்டுபிடித்த அவரது தாய் லட்சுமி கணிதத்தில் அதிகம் நாட்டம் கொள்ளும் விதத்திலான பயிற்சியை அளித்தார். அதன் பலனாகத்தான் 12 பிறகு சுந்தர் பிச்சையால் ஐஐடியில் நுழைய முடிந்தது. சுந்தர் பிச்சை கூச்ச சுபாவம் கொண்டவர். படிப்பை தாண்டி கிரிக்கெட்டில் ஆர்வம் இருந்தாலும் மற்ற மாணவர்களிடையே பேசுவதில் தயக்கம் கொண்டவராகவே இருந்திருக்கிறார். இதனாலேயே பள்ளி படிப்பை முடிக்கும் வரை பெண்களிடம் பேசியதே இல்லையாம் சுந்தர் பிச்சை. கரக்பூர் ஐஐடியில் படித்து முடித்த பிறகு அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையோடு எம்எஸ் படிக்கும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. 1990களில் சுந்தர் பிச்சையின் தந்தை ரகுநாத பிச்சையின் 1 வருமானம் 1 செலவுக்காக தேவைப்பட்டிருக்கிறது. ஆம், அது சென்னையிலிருந்து அமெரிக்கா பறப்பதற்காக. தன் 1 வருமானத்தை இழக்க வேண்டுமா என்று யோசிக்காமல் மகனின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு டிக்கெட் எடுத்து அமெரிக்காவிற்கு அனுப்பியிருக்கிறார் ரகுநாத பிச்சை. இதுதான் சுந்தர் பிச்சையின் முதல் விமான பயணமும் கூட. முதல் விமான பயணமே அமெரிக்காவுக்கு, அதுவும் உயர் கல்விக்காக. பறக்கும் வாய்ப்பு எத்தனை இந்தியர்களுக்கு கிடைக்கும் என்று தெரியவில்லை, ஆனால் அது சுந்தர் பிச்சைக்கு கிடைத்தது. அமெரிக்காவுக்கு பறப்பதற்கே இவ்வளவு செலவு என்றால் அங்கு வாழ்வதற்கு எவ்வளவு தொகை தேவைப்பட்டிருக்கும் என்று யோசிக்க முடிகிறதா? 1 தொலைபேசி கட்டணம் அப்போது 2 அமெரிக்க டாலர்களாம். கல்லூரிக்கு செல்ல அவர் வாங்கிய ஒரு கைப்பைக்காக அவரது தந்தையின் 1 சம்பளத்தை செலவழிக்க வேண்டியதாய் இருந்திருக்கிறது. அமெரிக்காவின் செலவுகளையும் அதன் சூழலையும் சமாளிக்க சுந்தர் பிச்சை பெரிய போராட்டத்தையே மேற்கொள்ள வேண்டியிருந்திருக்கிறது. பள்ளியில் படிக்கும்போது பெண்களிடமே பேசாத சுந்தர் பிச்சைக்கு கரக்பூர் ஐஐடியில் படிக்கும்போது ராஜஸ்தானைச் சேர்ந்த அஞ்சலி எனும் பெண் மீது காதல் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் 1 டாலர் செலவழித்துதான் தொலைபேசியில் பேச முடியும் என்ற சூழலில் பெற்றோரிடமும் பேச முடியாமல் காதலியிடமும் பேச முடியாமல் தடுமாறியிருக்கிறார் சுந்தர் பிச்சை. இதனால் பல மாதங்கள் அஞ்சலியும் சுந்தரும் பேசிக்கொள்ளாமலேயே இருந்த காலங்களும் இருந்துள்ளன. அங்கு மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் MBA படிப்பையும் முடித்திருக்கிறார். அதன் பிறகு மெக்கன்சி அண்ட் கம்பெனி எனும் அமெரிக்காவின் பழம்பெரும் நிறுவனத்தில் பணியை தொடங்கியிருக்கிறார் சுந்தர் பிச்சை. அதன் பிறகுதான், அதாவது 2004 கூகுள் நிறுவனத்தில் சேர்ந்தார் சுந்தர் பிச்சை. 1998 அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களான
லாரி பேஜ் அண்ட் செர்கே பிரின்னும் சேர்ந்து தொடங்கிய இந்த கூகுள் மென்பொருள் நிறுவனம் தொடக்கத்தில் மிகச்சிறிய பகுதியில்தான் ஆரம்பிக்கப்பட்டது. முதலில் தேடுபுரிதளமாக வடிவமைக்கப்பட்ட இந்த கூகுளின் மீது நம்பிக்கை வைத்து முதன் முதலில் முதலீடு செய்த பிரபல ஜெர்மானிய முதலீட்டாளர் ஆண்டி பெஸ்டோல்ஷெய்ம் இவர் 100,000 அமெரிக்க டாலர்களை இந்நிறுவனத்தின் மீது முதலீடு செய்திருந்தார். அதன் பிறகு இந்த நிறுவனத்தின் மீது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனம், அமேசான் நிறுவனத்தின் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ், லாரி பேஜ் அண்ட் செர்கே பிரின்னின் கல்லூரி ஆசிரியராக இருந்த டேவிட் செரிட்டான் மற்றும் சென்னையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ராம் ஸ்ரீராம் ஆகியோர் இதில் முதலீடு செய்திருந்தனர். இந்த ராம் ஸ்ரீராம் சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். 1998 ஆண்டு சிறிய இடத்தில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் சிலிகான் வேலிக்குள் இடம் மாற்றப்பட்டது. 90களில் அமெரிக்காவின் சிலிகான் வேலி வளர்ந்து வரும் மென்பொருள் நிறுவனங்களின் இடமாக இருந்தது. வாடகை கட்டடத்தில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த நேரத்தில் புதிதாக பணியாளர்களை நியமிக்க லாரியும் செர்கேவும் முடிவெடுத்தனர். தங்களது நிறுவனத்தின் எதிர்காலமாக இருக்கப் போகிறவர்கள் தங்களை விட திறமையானவராக இருக்க வேண்டும் என்று எண்ணிய இவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து வேலைக்கு சேர்த்தனர். அப்படி ஒருவராக 2004 கூகுள் நிறுவனத்தின் உள்ளே நுழைந்தவர்தான் சுந்தர் பிச்சை. உலோகவியல் படித்த ஒருவரை கூகுள் நிறுவனம் எப்படி தேர்வு செய்தது என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். சிலிகான் வேலி உருவாக தொடங்கி அது வளர்ந்து வந்த அந்த நேரத்தில் அது குறித்து அறிந்து கொண்டார் சுந்தர் பிச்சை. என்ன மாதிரியான நிறுவனங்கள் அங்கு வரவிருக்கின்றன, எப்படி அதன் வளர்ச்சி இருக்கும், அடுத்த 20 சிலிகான் வேலி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையெல்லாம் அறிந்து அதற்கு ஏற்றபடி தன்னை தயார் செய்து கொண்டார். சுந்தர் பிச்சையின் உறவினர்கள் சிலர் அங்கு பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்களது வழிகாட்டுதலும் பெரிதும் உதவி இருக்கிறது. இதன் பலனாக தன்னை சிலிகான் வேலியை நோக்கி நகர்த்தி கொண்டார் சுந்தர் பிச்சை. இவர் கூகுளில் நுழைந்த நேரம்தான் கூகுள் தன் அடுத்த கட்ட பாய்ச்சலை தொடங்கியிருந்தது. அதாவது 2004 கூகுள் நிறுவனம் ஜிமெயில் அதாவது கூகுள் மெயிலை அறிமுகப்படுத்தியிருந்தது. கூகுள் தேடுபொறியிலிருந்து அடுத்த கட்ட நகர்வாக உருவாக்கப்பட்ட gmail.com கூகுளின் வருவாயை பல மடங்கு அதிகரித்திருந்தது. இன்று நாம் இலவசமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஜிமெயிலை பெருநிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்காக பணம் கொடுத்து வாங்கிதான் பயன்படுத்துகின்றன என்பது பலருக்கும் தெரியாத தகவல். அந்த நேரத்தில் உலகளாவிய தேடுதளமான google.com உருவாக்கப்பட்டு அதை ஒரு டூல் பாராக மாற்றி நிர்வகிக்கும் பொறுப்பை சுந்தர் பிச்சைக்கு வழங்கினர் லாரியும் செர்கேவும். இருவருக்கும் சுந்தர் பிச்சையை பிடித்து போனது. ஏனென்றால் இளம் வயதிலிருந்தே கணிதத்தின் மீது இருந்த நாட்டமும் ஒரு பொருள் குறித்த முழு தகவல்களையும் அறிந்து கொள்வதில் இருந்த ஆர்வமுமே கூகுள் நிறுவனத்துக்கு போதுமானது என்று அவர்கள் நினைத்தனர். தங்களை விட திறமையான நபர்தான் தங்களது நிறுவனத்துக்கு வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது சுந்தர் பிச்சையை அறிமுகப்படுத்தியது நம் தமிழ்நாட்டுக்காரரான ராம் ஸ்ரீராம் தான். சுந்தர் பிச்சை பணியமர்த்தப்பட்ட உடனேயே அவருக்கு கூகுள் டூல்பார் நிர்வகிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்நேரத்தில் உலகளாவிய தேடுபொறிகளை கொண்டதாக மைக்ரோசாப்டின் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸும் தான் இருந்தது. இந்த இரண்டு பிரௌசர்களிலும் கூகுள் டூல்பாரை இன்ஸ்டால் செய்து வாடிக்கையாளர்களை அதை பயன்படுத்த வைப்பதுதான் சுந்தர் பிச்சையின் திட்டம். இந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் கூகுளின் வளர்ச்சிக்கு இது உதவாது என்று நினைத்தார் சுந்தர் பிச்சை. ஏனென்றால் எந்த சூழலிலும் நாம் இன்னொரு நிறுவனத்தை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கிறது. இது எப்போதும் நமக்கு உதவாது. இக்கட்டான நேரத்தில் மற்ற பிரௌசர்கள் காலை வாரிவிட்டால் மொத்த வாடிக்கையாளர்களும் வேறு நிறுவனத்துக்கு ஓடிவிடுவார்கள் என்பதை புரிந்து வைத்திருந்தார் சுந்தர் பிச்சை. இதனால் கூகுளுக்கென தனி பிரௌசரான கூகுள் குரோமை உருவாக்க வேண்டிய தேவை இருப்பதை கூகுள் நிறுவனம் புரிந்து கொண்டது. இதற்கான வேலையும் உடனடியாக தொடங்கப்பட்டது. சில ஆண்டுகள் தீவிர முயற்சிக்கு பிறகு கூகுள் குரோம் பிரௌசரை உருவாக்கியது கூகுள் நிறுவனம். அதுவரை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸும் தான் உலகின் மிகச்சிறந்த பிரௌசர்களாக இருந்தன. இன்று 4G, 5G என்று தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் 15 முன்பு இத்தனை அதிவேக இணைய வசதியை உலகம் பயன்படுத்த பழகி இருக்கவில்லை. எதை தேடினாலும் பொறுமையாகத்தான் இருக்கும். அப்போதைய இணைய உலகம் பயனர்களின் பொறுமையை ரொம்பவே சோதிக்கும். அந்த நேரத்தில் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கூடுமானவரை வேகமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கூகுள் குரோமை வடிவமைத்தது கூகுள் நிறுவனம். இதற்கான பொறுப்பு சுந்தர் பிச்சையிடம்தான் இருந்தது. 2008 இந்த பிரௌசர் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே மக்கள் மத்தியில் பிரபலமடைய தொடங்கியது. இதற்கு முக்கிய காரணமாக 3 விஷயங்களை சொல்வார்கள் மென்பொருள் நிபுணர்கள். அவை என்னவென்றால் எளிமை, வேகம், பாதுகாப்பு. இதன் காரணமாகவே
மக்கள் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸையும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரையும் தவிர்க்க தொடங்கினர். கூகுள் குரோம் வரும் வரை பாதுகாப்பு என்ற விஷயத்தில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கவனம் செலுத்தவே இல்லை. இதனால் கூகுள் குரோம் விஸ்வரூப வளர்ச்சி அடைந்தது. இந்த வளர்ச்சியில் மொசில்லாவும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் அதல பாதாளத்துக்கு சென்றுவிட்டன. எப்படி என்றால், உலகின் 80% பேருக்கு மேல் இந்த பிரவுசரை விட்டு வெளியேறி கூகுள் குரோமுக்கு மாறினர். சுந்தர் பிச்சையின் இந்த முயற்சி பெரும் வெற்றியடையவே கூகுள் நிறுவனத்தின் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறையின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அந்நிறுவனத்தின் தயாரிப்புகளை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த வேண்டிய பொறுப்பையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதன் அடிப்படையில் சுந்தர் பிச்சையும் அவ்வப்போது வாடிக்கையாளர்கள் மத்தியில் உரையாற்றத் தொடங்கினார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஓஎஸ்இல் இயங்கும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் நாம் ஓர் அங்கமாக இருக்கக்கூடாது, நமக்கென தனி அடையாளம் வேண்டும் என்று நினைத்த சுந்தர் பிச்சையின் பயணம் படிப்படியாக கூகுள் நிறுவனத்தையும் வளர்த்தது. விண்டோஸை போல கூகுளுக்கும் ஆபரேட்டிங் சிஸ்டம் வேண்டும் என நினைத்த சுந்தர் பிச்சை குரோம் புக்கை உருவாக்கி சாம்சங், அசஸ், லெனோவா உள்ளிட்ட நிறுவனங்களோடு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உற்பத்தியை தொடங்கினார். இதனால் கூகுளுக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை. லேப்டாப், கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்டின் விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக கூகுளின் ஓஎஸ்ஐ பயன்படுத்தப் போகின்றன. இதன் காரணமாக கூகுள் குரோமில் வரும் விளம்பரத்தின் வருமானமே போதும் என நினைத்த சுந்தர் பிச்சை குரோம் புக்கை சந்தைக்குள் கொண்டுவர முயற்சித்து அதில் வெற்றியும் பெற்றார். வெறும் தேடுபொறியாகவும் மின்னஞ்சல் நிறுவனமாகவும் இருந்த கூகுள் நிறுவனத்தில் வீடியோ பார்ப்பதற்கென யூடியூப், கூகுள் டிரைவ், கூகுள் மேப் என அதன் தயாரிப்புகள் விரிவடையத் தொடங்கின. கூகுளின் வளர்ச்சிக்கு சுந்தர் பிச்சை தான் காரணம் என அமெரிக்க ஊடகங்கள் எழுத தொடங்கிய போது ட்விட்டர் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கு அழைக்கப்பட்டார் சுந்தர் பிச்சை. இச்சம்பவம் நடந்தது 2011 ஆனால் இதை ஏற்க மறுத்துவிட்டார் சுந்தர் பிச்சை. 2012 ஆண்ட்ராய்டும் சுந்தர் பிச்சையின் கட்டுப்பாட்டுக்குள் வர கூகுள் நிறுவனத்தின் சீனியர் வைஸ் பிரசிடென்டாக நியமிக்கப்பட்டார். 2 அந்த பதவியில் தொடர்ந்த அவர் அதன் பிறகு கூகுள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஓஎஸின் தயாரிப்பு துறைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த பொறுப்புக்கு வந்த 2014 டெக் உலகின் காட்ஃபாதர் என்று அழைக்கப்படும் மைக்ரோசாஃப்டின் தலைவர் பதவிக்கு சுந்தர் பிச்சை அழைக்கப்பட்டார். ஆனால் இந்த வாய்ப்பையும் நிராகரித்துவிட்டு கூகுளில் தன் பணியை தொடர்வது என்ற முடிவிலேயே இருந்தார் சுந்தர் பிச்சை. அந்த நேரத்தில் கூகுள் நிறுவனத்தை கட்டுப்படுத்திய ஆல்பாபெட்டை தனியே பிரிப்பது என்று முடிவு செய்தனர் லாரி பேஜும் செர்கேவும். கூகுள் நிறுவனத்துக்கு புதிய தலைவரை நியமித்துவிட்டு டெக் உலகை ஆள ஆல்பாபெட் நிறுவனத்தை கவனிக்கும் முயற்சியில் ஈடுபடலாம் என்று முடிவு செய்தனர். ஆல்பாபெட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக கூகுளை உருவாக்கிய லாரி பேஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து 2015 ஆகஸ்ட் 10 கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் சுந்தர் பிச்சை. அப்போதுதான் உலகம் முழுவதும் இந்த தமிழ் பெயர் உச்சரிக்கப்பட தொடங்கியது. 2015 கூகுள் நிறுவனத்தின் தலைவராக சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டதும் அக்டோபர் 1 அதிலிருந்து ஆல்பாபெட் மென்பொருள் நிறுவனம் தனியே பிரிக்கப்பட்டது. இதற்கு பிறகு கூகுள் நிறுவனத்தின் முகமாக மாறினார் சுந்தர் பிச்சை. கூகுள் நிறுவனத்தின் பிரதிநிதியாக பேசுவதுடன் அது சந்திக்கும் சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு இடம்பெயர்ந்திருந்தார் சுந்தர் பிச்சை. 2017 டிசம்பர் 1 சீனாவில் நடைபெற்ற உலக இணையதள மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார் சுந்தர் பிச்சை. அதுவரை சீனாவுக்குள் பெரிய அளவில் காலடி எடுத்து வைக்க முடியாமல் இருந்த கூகுள் நிறுவனம் சீனாவில் வளர்ந்து வரும் சில நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தங்களது பொருட்களை கொண்டு செல்ல உதவுவதாகவும் கூகுள் ஒப்புக்கொண்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு பல சவால்களை சுந்தர் பிச்சை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. புதிய தேடுபொறியை தொடங்க கூகுள் நிறுவனம் சீனாவில் திட்டமிட்டுள்ளது என்றும் அமெரிக்க அரசியல் கட்சிகளிடம் பாரபட்சத்தோடு நடந்து கொள்கிறது என்றும் கூகுள் நிறுவனத்தின் மீது புகார்கள் குவிந்தன. இதுகுறித்து விசாரணை நடத்த அமெரிக்க நாடாளுமன்ற விசாரணை குழு சுந்தர் பிச்சையை 2018 டிசம்பர் 18 அழைத்தது. இந்த விசாரணையில் ஆஜரான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் துணிச்சலாக எதிர்கொண்டு பதிலளித்தார் சுந்தர் பிச்சை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். எந்த ஒரு சார்பு நடவடிக்கையையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. மக்கள் தேர்தலில் பங்கு கொள்ள தேவையான தகவல்களையும் நாங்கள் வழங்கினோம். அரசியல் பாரபட்சத்தோடு கூகுள் ஒருபோதும் செயல்பட்டது இல்லை என்று பேசினார். இந்த விசாரணையின் போதுதான் ஆங்கிலத்தில் முட்டாள், அதாவது ஸ்டூபிட் என்று கூகுளில் தேடினால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் படம் வருகிறதே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் ஒரு உறுப்பினர்.
அப்படி ஒரு தவறை கூகுள் நிறுவனம் செய்யவில்லை என்றும் தற்போதைய சூழலில் புழக்கத்தில் இருக்கும் வார்த்தைகளோடு ஒப்பிட்டு அதன் அதிகப்படியான பயன்பாடு மக்களின் பதிவுகள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டே தேடுபொறியில் வார்த்தைகளை சேர்ப்பதாகவும் விளக்கமளித்தார் சுந்தர் பிச்சை. இந்த விசாரணையின் முடிவில் சுந்தர் பிச்சையின் மவுசு பல மடங்கு கூடியது. விசாரணை குழுவினரை எதிர்கொண்ட விதம் தலைமை பொறுப்புக்கு அவர் எவ்வளவு பொருத்தமானவர் என்பதை உணர்த்தும் விதமாகவே அமைந்தது என்று சுந்தர் பிச்சையை கூகுள் ஊழியர்கள் கொண்டாடினார்கள். அமெரிக்க குடியுரிமை பெற்ற அமெரிக்கராகவே வாழும் சுந்தர் பிச்சை அவ்வப்போது தன் கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார். தான் காதலித்த அஞ்சலியையே கரம் பிடித்த இவருக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள். கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சுந்தர் பிச்சையின் செயல்பாடுகளை பார்த்த லாரி பேஜும் செர்கேவும் கூகுள் நிறுவனத்தின் பங்குகளையும் சுந்தர் பிச்சைக்கு கொடுத்தனர். அதாவது ஒரு நிறுவனம் தன் ஊழியருக்கு அவ்வளவு பெரிய பங்குகளை அதுவரை எழுதி கொடுத்ததில்லை என்பதையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். சுந்தர் பிச்சையின் திறமையை பார்த்த லாரி பேஜும் செர்கேவும் கூகுள் நிறுவனத்திலிருந்து பிரிந்த ஆல்பாபெட் நிறுவனத்தின் தலைவராகவும் சுந்தர் பிச்சையே நியமிக்க முடிவு செய்தனர். 2019 டிசம்பர் மாதம் ஆல்பாபெட் நிறுவனத்துக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் சுந்தர் பிச்சை. கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் தனக்கான வாய்ப்பு எது என அலசி ஆராய்ந்து அதற்கேற்ப முடிவெடுக்கும் இயல்பு கொண்ட சுந்தர் பிச்சை இன்று உலகின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனங்களின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். கூகுளில் தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் பணியில் இருந்தாலும் தனக்கு கிடைத்த பிற வாய்ப்புகளை வேண்டாம் என தவறவிட்டு இந்த இடத்தை அடைந்திருக்கிறார் சுந்தர் பிச்சை. இன்று அவரது மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபாய். சுந்தர் பிச்சையின் பங்குகள், அவரது ஊதியம், சொத்து மதிப்பு என எல்லாவற்றையும் சேர்த்து 2020 ஆகஸ்ட் மாத நிலவரப்படி சுமார் 9,000 கோடி என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தின் மீதிருந்த தீராத ஆர்வம்தான் இந்தியாவிலிருந்து என்னை கூகுள் வரை நகர்த்தி வந்துள்ளது. அதற்கு திறந்த மனதோடு இருந்ததும் ஒரு காரணம். இந்த உலகில் தங்களை ஆச்சரியப்பட வைக்கும் விஷயங்கள் மீது இளைஞர்கள் கவனம் செலுத்தினாலே அதில் அவர்கள் வளர்ச்சியை எட்ட முடியும். உங்கள் பெற்றோர் விரும்புவதை செய்வதை காட்டிலும் உங்களுக்கு எதில் ஆர்வம் உள்ளதோ அதில் ஈடுபடுங்கள், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இது சமீபத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய சுந்தர் பிச்சை சொன்னது. அது உண்மையும் கூட. உங்கள் கனவுகளை துரத்தி பயணப்படுங்கள். அது நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத இடத்துக்கு உங்களை இட்டு செல்லும்.